அனைவருக்கும் அன்பான வணக்கம். நண்பர் சதீஷ் அவர்கள் பேசுகிற போது எனக்கு ஒரு சந்தேகம், அவருடைய பேச்சு புத்தக விற்பனையை பாதித்து விடுமோ என்கிற எண்ணம் என் மனதிலே இருந்தது. அது நிறைவிலே அவர் ஒரு குறிப்போடு முடித்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை அவரை தொடர்ந்து 25 நிமிடம் நீங்கள் பேச விட்டிருந்தால் இந்த புத்தகத்திற்கு விற்பனையாவதை காட்டிலும் அவர் உரையை கேட்டாலே இந்த புத்தகம் முடிந்துவிடும் என்கிற சூழலில் இருந்திருக்கும். ஏனென்றால் இந்த புத்தகம் எங்களுக்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக ஒரு அழகான கவரில் சதானந்தன் ஐயா அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு அனுப்பியிருந்தார், ஒரு கொரியர் பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகம் வந்த நாள்லேருந்து எங்கள் தலையணை பக்கத்துலேயே இருந்தது. எழுந்துக்கும் போது அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, ஏதாவது வேலை செய்யும் போது புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுன்னு ஒரு 2 நாட்களுக்குள்ளே அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. தொடக்கத்திலே சொன்ன அறிஞர்கள் சொன்னதை போல் வேதாந்தருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த காலத்தினுடைய வாழ்க்கை நெறி, யோக கல்வி, இதையெல்லாம் ஒரு 96 பக்கங்களில் மரியாதைக்குரிய ஞானாசிரியர் கோ ஜெயராமன் ஐயா அவர்கள் சுருக்கி தந்திருக்கிறார். இதை படித்தாலே போதுமானது என்கிற எல்லையை நமக்கு வடித்து தந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 96 பக்கமாக புத்தகம் மொத்தம் 32 பக்கமாச்சே, 96 பக்கம் தவறாக சொல்கிறீங்கன்னு நண்பர் சிவசதீஷ் புத்தகத்தை பார்த்த உடனே என்கிட்ட கேள்வி எழுப்புவாங்க. அதில் முதல் 36 பக்கங்கள் அணிந்துரை பதிப்புரை முதல் பக்கம். இந்த 36 பக்கங்களை விளக்கினால் 132 -36 தொடக்கத்தில் பேசிய மாணவி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன், நிறைவில் பேச போகிறவங்களும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அதனால் 132 பக்கங்களிலிருந்து 36 பக்கங்களை கழிக்கிற போது 96 பக்கங்களில் முழுமையான வேதாந்திரிய வாழ்க்கை யோக கல்வி முறையை நமக்காக ஞானாசிரியர் ஜெயராமன் ஐயா அவர்கள் வழங்கி தந்திருக்கிறார். நம்மளுடைய சித்தர்கள் இலக்கிய மன்றத்திற்கு நாங்கள் பல முறை நிகழ்ச்சிக்கு வருகிற போதெல்லாம் ஐயாவினுடைய ஒரு தவத்தோடு தான் நிகழ்ச்சி தொடங்கும், அவருடைய அருளாசியோடு தான் நிகழ்ச்சி தொடங்கும். ஒரு ஈர்ப்பும் ஒரு மன அமைதியும் அந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது என்பது 100க்கு 100 உண்மை. அதைவிட 100 மடங்கான ஒரு அன்பும் ஒரு ஆத்ம திருப்தியும் இந்த புத்தகத்திலே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சத்தியமான உண்மை. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தவம் குறித்த ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் இது ஒரு நல்ல முயற்சியும், இந்த நூலை பற்றிய திறனாய்வு உரை என்று வருகிற போது ஒட்டுமொத்தமாக ஒரு நூலை பற்றி ஒருவரே பேசுவது சிறப்பாக இருக்காது என்பதை உணர்ந்த அறிஞர் பெருமக்கள் மிகச்சிறப்பாக தலைப்பு வாரியாக சிலருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் மெய்ப்பொருள் என்கிற தலைப்பை எனக்கு தந்து அதில் அகத்தவம் ஆக்தினை தவம் என்று சொல்லக்கூடிய அகத்தவம், சாந்தி தவம், துரிய தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதித தவம் என்று 6 தவங்கள் அடங்கிய மெய்ப்பொருள் குறித்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் இந்த தலைப்பை சுருக்கமாக ஒரு திரைப்பட பாடல் வழியாக இதை நிறுவலாம் என்று இருக்கிறேன். இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அறிஞர் பெருமக்களே, இந்த மேடை அரங்கிலே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் அனைவரும் வேதாந்திரிய யோக கல்வி முறையை நன்றாக அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அதிலே திரளைத்தவர்கள். நாம் எடுத்து செல்ல வேண்டிய இடம் பள்ளி மாணவர்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் நாம் சொல்வதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது இல்லை. நீங்கள் 40 பேர் இருக்கிற வகுப்பறையில் உங்கள் வகுப்பை கவனிக்கிறவர்கள் ஒரு சிலர் இருப்பதே பெரிய விஷயம். பிரியதர்ஷினி வசந்தி போன்றவர்கள் அதில் விதிவிலக்கு. உடனே அவங்க முறைக்கிறாங்க, என்ன விதிவிலக்கு அவர்கள், என்ன வகுப்பில் பள்ளியிலேயே நான் 11 வகுப்பு பாடம் எடுக்கிறேன், வணிகவியலில் 12 வகுப்பு பாடம் இருக்கிறேன், வகுப்பில் 52 பேர் இருந்தான்னா நம்ம கோல்டன் ரூல்ஸ்னு ஒன்று சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 52 பேர் தனித்தனியாக கேள்வி கேட்டால் கூட ஒருத்தம் கூட சொல்ல தயாராக இல்லை. ஏனென்றால் தொலைபேசியினுடைய ஆதிக்கத்தினால் பிள்ளைகள் ரொம்ப அறிவு மழுங்கி போன பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் பட்டை தீட்டுவதற்கான ஒரே ஒரு துருப்பு சீட்டு வேதாந்திரிய யோக கல்வி முறைதான் இருக்கும். இதை நம்ம சரியாக பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்க எங்கே போகணுமோ சரியான பாதைக்கு அவர்கள் செல்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கை தரணும் அவர் சொன்ன மாதிரி. அதனால் பள்ளி மாணவர்களில் கொண்டு சேர்க்கிற பணியில் ஈடுபடணும். அப்போ நான் இந்த புத்தகத்தை படித்த பிறகு எங்கள் பள்ளி மாணவர்கிட்ட பேசும்போது
நம்ம பசங்கள்கிட்ட வெறுமனே கல்வி முறையை மட்டும் சொல்லுகிற போது ஏற்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலும் சேர்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது கண்ணதாசனுடைய ஒரு வரிகள் தான் இந்த நூலினுடைய தவத்தினுடைய போக்கை பார்க்கிற போது அந்த ஆறு தவத்தையும் அந்த பாடல் ஒரு பாடல் சொல்கிறது. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும் அப்படின்னு அந்த பாடல். என்னென்னா ஒரு ஓடத்தில் பொறுமையாக போகிறோம், அளவில்லாத வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படி ஒதுங்கி நிற்கணும். இந்த தவம் என்ன சொல்லுது, காவிரியில் கரிகாலன் கல்லணை கட்டும்போது ஆற்பறித்து வருகிற காவிரி ஆற்றை தடுத்து நிறுத்தி கல்லணை கட்டினான். அதனால் நம்ம மனங்களில் எழக்கூடிய உணர்ச்சிகளெல்லாம் தட்டு தடுமாறி இல்லாமல் அதை சரியான வகையில் தடுத்து நிறுத்தி மேற்கொள்வது தான் தவம் அப்படின்னு சொல்கிறார் ஞானாசிரியர் ஜெயராமன் அவர்கள். எப்படி நதியை நம்ம தடுத்து நிறுத்தி அணை கட்டுறோமோ அது மாதிரி நம்மளுடைய மனதிற்கும் அணை கட்டினால் வாழ்க்கை ஒளிமயமானதாகும்னு ஒவ்வொரு தவத்துக்கும் என்னென்ன பயன் என்பதை சொல்லி காமிக்கிறார். ஏன்னா இப்போ நமக்கு உடனே ரிசல்ட் தேவைப்படுறது, எந்த பணியை செய்தாலும் அதற்கு உடனே சொல்யூஷன் நமக்கு தேவைப்படுறது. இல்லைன்னா பிள்ளைகள் அதனுடைய எதிர்பார்ப்பு இல்லைன்னா எந்த வேலையும் நம்ம செய்வதற்கு தயாராக இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் இல்லை. அகத்தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும், மற்ற பொருள்களின் மீது நாட்டம் ஏற்படுத்துகிற அந்த பழக்கத்தை ஒழிக்கும். எதை பார்த்தாலும் அது என்னுடையது என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு தானாக அழிந்துவிடும் என்பதை அகத்தவம் செய்தால் கிடைக்கும் என்று சொல்கிறார். அதைத் தொடர்ந்து சாந்தி தவம், பெயரிலேயே அமைதியும் அன்பும் வழிகிற அந்த தவத்தை செய்கிற போது பற்று அற்ற நிலை உருவாகும். அதைத் தொடர்ந்து துரிய தவம் செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் மன அமைதியும் நீண்ட ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு தவத்திற்கும் ஒவ்வொரு பலன்களை ஞானாசிரியர் ஜெயராமன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மீதி நாம் மூன்று தவத்தை சொல்லலை. அதனால் என்ன பயன் கிடைக்கும்னு அந்த தவத்தினுடைய நிறைவில் பயன்கள்னு போட்டு 10லேருந்து 11 பாயிண்ட் அழகாக ஐயா வடித்து கொடுத்துருக்கிறார். அதனால் வீட்டிற்கு சென்று நீங்கள் அதை பொறுமையாக படித்து பாருங்கள். படிப்பது மட்டும் இல்லாமல் நம் பேர பிள்ளைகளுக்கு, பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு அதை பாடம் நடத்துங்கள். அவர்கள் சுவைபட எடுத்து சொல்லினால் வாழ்க்கை பயனுள்ளதாகவும் பண்புள்ளதாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த நூலை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஞானாசிரியர் ஜெயராம் ஐயா அவர்களால் தான் இதை மாதிரியான நூல்கள் செய்ய முடியும் என்பதை முறை செய்வான் காப்பு எவன் செய்வான்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் முறையோடு செய்திருக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிற போற்றுதலுக்குரிய எங்கள் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா சதானந்தன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.